கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி அருகே உள்ள அங்குச்செட்டிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் வினோத்குமார், வயது 31. முகநூல் மூலம் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு திருச்சி காஜாமலையை சேர்ந்த நசீர் அகமது என்பவரின் மகளான ரஹமத் நிஷா, வயது 20 என்ற பிஎஸ்சி 3ஆம் ஆண்டு படித்து வரும் கல்லூரி மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டது. ரஹமத் நிஷாவுக்கு காஜாமலையை சேர்ந்த அன்சாரி ராஜா, வயது 22 என்ற வாலிபருக்கும் கடந்த 3ஆம் தேதி அன்று திருமணமும் நிச்சயமாகி உள்ளது. அன்சாரி ராஜா டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்துவிட்டு ரஹமத் நிஷா மற்றும் கூட்டாளிகள் சிலருடன் சேர்ந்து முகநூல் மூலம் நட்பாக பழகி பணம் பறிக்கும் செயலில் அவர் ஈடுபட்டு வந்தார். அதன்படி ரஹமத் நிஷா கடலூரை சேர்ந்த வினோத்குமாருக்கு ஆசை வார்த்தைகளையும் ஆபாசமான வார்த்தைகளையும் முகநூலில் பதிவிட்டு தனதுடைய வலையில் வீழ்த்திச் சென்றார். கடந்த 5ஆம் தேதி ரஹமத் நிஷாவை சந்திக்கும் ஆசையில் வினோத்குமார் தனது மோட்டார் சைக்கிளில் திருச்சி வந்துள்ளார். திருச்சி மன்னார்புரம் இராணுவ மைதானம் இருக்கும் இடத்திற்கு அவர் வந்தபோது 7 பேர் கொண்ட கும்பல் ஆட்டோவில் கடத்திச் சென்று அவருடைய 2.5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பைக்கை பிடுங்கிக் கொண்டு அவரிடம் 1 லட்ச ரூபாய் கேட்டு சித்திரவதையும் செய்து அவரது மோட்டார் சைக்கிளையும் பறித்து கொண்டது. இது குறித்த புகாரின் பேரில் கே நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான நிக்ஷன் வழக்கு பதிவு செய்து ரஹமத் நிஷா, கூட்டாளிகளான ஆஷிக் என்ற நிவாஷ் மற்றும் திருச்சி பாலக்கரை கீழப்படையாட்சி தெருவைச் சேர்ந்த முகமது யாசர், வயது 22 ஆகியோரை போலீசார் கைதும் செய்தனர். மேலும் தலைமறைவான ரஹமத் நிஷாவின் வருங்கால கணவரான அன்சாரி ராஜா உள்ளிட்ட 5 பேரை பிடிக்க இன்ஸ்பெக்டரான நிக்ஷன் தலைமையில் 2 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படையினர் விசாரணை நடத்தி 5 பேரை தேடியும் வந்தனர். இந்நிலையில்தான் நேற்று அன்சாரி ராஜா மற்றும் காஜாமலை பிவிஎஸ் நகரைச் சேர்ந்த காஜாமைதீன் மகனான அன்சாரி பிலால், வயது 20 ஆகிய இரண்டு பேரையும் தனிப்படை போலீசார் கைதும் செய்தனர். கைதானவர்களில் அன்சாரி பிலால் திண்டுக்கல்லில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி ஒன்றில் இன்ஜினியரிங் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கைதான 2 பேருமே திருச்சி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டனர். மேலும் 3 பேரையும் போலீசார் தேடியும் வருகிறார்கள்.